பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமனின் உத்தரவின்படி தெற்கு பகுதி காவல் நிலைய பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பதாக வந்த தகவலை அடுத்து ஆய்வாளர் கிருஷ்ணன் தலைமையிலான மங்களம் காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வில்லியனூர் சுல்தான்பேட்டை சேர்ந்த அகமது சாலிக் என்பவர் ஹான்ஸ் கூலி போன்ற தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை திருக்காஞ்சி அருகே இளைஞர்களுக்கு விற்க எடுத்து வந்தது தெரிய வந்தது. உதவி ஆய்வாளர் கீர்த்தி தலைமையிலான தலைமை காவலர் கருணாகரன் காவலர் கார்த்தி ஆகியோர் மேற்சொன்ன தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வந்த அகமது காலிக்கை கைது செய்து அவர் வைத்திருந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் இதுபோன்ற தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பள்ளி அருகில் அல்லது வேறு எந்த விதத்திலும் விற்பனை செய்வது தெரிய வந்தால் பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் இனி வர காலங்களிலும் இதுபோன்று தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கைப்பற்றும் பொழுது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதுபோன்ற பள்ளி சிறுவர்கள் 18 வயது கீழ் உள்ள இளைஞர்களுக்கு இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பது சட்டவிரோதம் என்றும் இனி வரும் காலங்களில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து பணத்திற்காக ஆசைப்பட்டு கடை உரிமையாளர்கள் சட்ட நடவடிக்கைகளில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்றும் கடை உரிமையாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். முத்து சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.